हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मलर्स अनलिमिटेड இன்னைக்கு நம்ம ஒரு பேக்டு ஃபிஷ் வித் வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போறோம் இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் நான் வந்து பேக்கிங் ட்ரேல வந்து பேக்கிங் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுக்க போறேன் நான் இன்னைக்கு ஜுக்கினி கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன் இமாரி ரஃபா chop பண்ணிக்கோங்க அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் oil அப்புறம் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஹெர்ப்ஸ் போட்டுக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஓரிகானோ அப்புறம் ரோஸ்மரி தைம் போட்டுக்க போறேன் அப்புறம் காரத்துக்காக பெரி பெரி மசாலா உங்ககிட்ட பெரி பெரி மசாலாலாம் நீங்க மிளகாய் தூள் அந்த உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து mix பண்ணிடலாம் இது எல்லா இடமும் நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் நடுவுல வந்து நம்ம fish fillet வெச்சுக்கலாம் fish filletனா முள்ளே இல்லாம வெறும் வந்து சத பகுதி மட்டும் இப்போ இத எல்லastype மசாலா கோட் ஆகட்டும் பதுமல்லி லைட்டா உப்பு போட்டுட்டு நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ண போறோம் நான் வந்து 10 मिनिट्स அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத வந்து 17 मिनिट्स வந்து பேக் பண்ண போறேன் சோ இத நல்லா சீல் பண்ணிக்கலாம் சோ அவன்ல வந்து ஒரு 17 मिनिट्स இருக்கட்டும் 17 मिनिट्स க்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிடலாம் ஃபிஷ் நல்லா குக்க ஆயிருந்தது நிஜமா வந்து நம்ம ஸ்டீம் பண்ணா கூட இவ்ளோ நல்லா இருக்காது அந்த வெஜிடபிள்ஸ்ோட फ्लेவர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்யூஸ் ஆயி நல்லா இருந்தது நம்ம வந்து இந்த மாதிரி ராப் பண்ணி குக் பண்ணதனால நல்ல ஃபிஷ் சாஃப்ட்டாவே இருந்தது. நீங்க இதே மாதிரி சிக்கன் மட்டன்ல கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஜூசியா கிடைக்கும். சோ இத இப்ப கட் பண்ணிடலாம். பாருங்க கேக் மாதிரி அவ்ளோ அழகா கட் ஆகுது. சோ இப்ப இந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இதே மாதிரி சிக்கன்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மலர்ஸ் அன்லிமிட்டெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.